அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு பீப்புள்ஸ் ஹீரோஸ் அகாடமி. நம்ம இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, குரூப் டூ டூ ஏவுடைய மெயின் சிலபஸை பற்றி தமிழில் பார்க்க போகிறோம். ரொம்ப முக்கியமான விஷயம், தமிழில் பெருசாக எங்கேயுமே நமக்கு கிடைக்கல. டிஎன்பிஎஸ்சியோட அஃபிஷியல் வெப்சைட்டில் போய் பார்த்தாலுமே நமக்கு மெயின் சிலபஸ் இங்கிலீஷில் தான் கொடுத்துருக்காங்க, தமிழில் கொடுக்கல. ஏன் கொடுக்கல அப்படின்றது நான் நமக்கு தெரில. நம்ம நிறையா வெப்சைட்ஸில் போய் பார்த்தாலுமே நமக்கு ஒரு சில டாபிக்ஸ் எக்ஸ்ட்ரா இருக்குது. பழைய சிலபஸ் குரூப் டூ மெயின் சிலபஸ் என்ன இருந்துச்சோ அதை அப்படியே எடுத்து போட்டு வச்சுருக்காங்க, 2018-19 இருந்தது. அப்போ அதையே போடுறப்ப நமக்கு இப்போ புதுசாக சிலபஸில் இருக்கக்கூடிய ஒரு சில டாபிக்ஸ் இல்லாத டாபிக் கூட அங்கே இருக்குது, நம்ம தேவையில்லாமல் எக்ஸ்ட்ராலாம் படிச்சிடும். அதனால் நமக்கு குரூப் டூ டூ ஏ மெயின் சிலபஸில் டிஎன்பிஎஸ்சியோட அஃபிஷியல் சைட்டில் என்னென்ன சிலபஸ் கொடுத்துருந்தாங்களோ, என்னென்ன டாபிக்ஸ் ஒரு ஒரு யூனிட்டுக்கும் என்னென்ன டாபிக்ஸ் கொடுத்துருந்தாங்களோ அந்த டாப்பிக்கை மட்டும் அப்படியே நம்ம தமிழில் எடுத்து போட்டிருக்கோம். ஓகேவா? அப்போ தமிழில் சிலபஸ் இல்லை அப்படின்னு சொல்லி நானும் செக் பண்ணி பார்த்தேன், நிறையா இல்லை. அதே மாதிரி நிறையா பேர் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க டெலிகிராம்லேயும். இப்போ அதுக்காக தான் இப்போ இதோடைய பிடிஎஃப் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் கிடைக்கும். டெலிகிராம் சேனலுடைய லிங்க்கு நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், பார்த்துங்க. இப்போ அதுக்கு முன்னாடி மெயின் சிலபஸை சும்மா எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி பார்த்தோம். ஓகேவா? அப்போ டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ மெயின்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப மொத்தம் நமக்கு 5 யூனிட் இருக்குது. அதில் முதல் யூனிட்டு சயின்ஸ் அண்ட் டெக்கு, அடுத்து ரெண்டாவது யூனிட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேஷன், மூணாவது யூனிட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சோஷியல் இஷ்யூஸ், நாலாவது யூனிட் அஞ்சாவது யூனிட் ரெண்டுமே நமக்கு கரண்ட் அஃபேர்ஸ் தான். இது ரெண்டுமே நம்ம நியூஸ் பேப்பர்ஸில் தான் படிக்கணும். இது ரெண்டுக்கும் டாபிக்லாம் கொடுக்கல, கரண்ட் அஃபேர்ஸு நீங்கள் பார்த்துக்கணும். இது ஓரியன்டாக இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துக்கணும். அப்போ இந்த சோஷியல் இஷ்யூஸ், அட்மினிஸ்ட்ரேஷன், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இதுக்கான சிலபஸ் தான் நமக்கு ப்ரீஃபாக கொடுத்துருக்காங்க. இதை மட்டும் தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? அப்போ ஃபஸ்ட்டு என்ன, ஃபஸ்ட் யூனிட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அப்படின்றதான். அதாவது இந்தியா மற்றும் தமிழக முன்னேற்றத்தில் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தின் பங்கு அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இதில் உள்ள ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, அது இல்லாமல் இவிஎஸ் சுற்றுச்சூழல் அறிவியல் கொடுத்துருக்காங்க. இயற்பியலை பொறுத்த வரைக்கும் மொத்தம் நமக்கு ஒரு 11 டாபிக்ஸ் இருக்குது. மொத்தம் 11 டாபிக்ஸ் இருக்குது. பேரண்டத்தின் அமைப்பு, இந்த அண்டம் எப்படி இருக்குது அப்படின்றது, பொது அறிவியல் விதிகள், பொதுவான பேசிக் லாஸ், நியூட்டன் லா, இதெல்லாம் இருக்கும். அறிவியல் உபகரணங்கள் என்னென்ன கண்டுபிடிச்சிருக்காங்க, இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். அடுத்து அறிவியல் கலை சொற்கள் அப்படின்ற ஒரு விஷயம். அடுத்து இயற்பியல் அளவுகள், அளவீடுகள், இதெல்லாமே நமக்கு 6th-7th புக்கில் பார்த்தாலே இருக்கும். எந்திரவியல், பருப்பொருட்களின் பண்புகளும் இயக்கங்களும், இது ஒரு பேசிக்கான, ரொம்ப ரொம்ப பேசிக்கான ஒரு விஷயம். கெமிஸ்ட்ரிலாம் இதுக்குள்ளே இது தெரிஞ்சுட்டு தான் நம்ம கெமிஸ்ட்ரி உள்ளே போக முடியும், அந்த மாதிரி ஒரு விஷயம். விசை, இயக்கம் மற்றும் ஆற்றல், இதெல்லாம் சின்ன பிள்ளையிலேருந்து படிக்கிறதா இல்லாமல் வெப்பம், ஒளி, ஒளி, காந்தவியல், மின்சாரவியல், மின்னணுவியல், இந்த மாதிரி விஷயங்களான பேசிக்கான விஷயங்கள் தான் கொடுத்துருக்காங்க. இது இல்லாமல் உங்களுக்கு நீங்கள் அந்த அவங்க பழைய சிலபஸ் இருக்கும் இல்லையா, நிறைய வெப்சைட்ஸில் விட்டுருப்பாங்க குரூப் டூக்குடைய மெயின் சிலபஸ் தமிழில் சொல்லி. அதில் வந்து உங்களுக்கு சம்மந்தமே இல்லாமல் வந்து நிறமாலையியல், பூகோள இயற்பியல், இந்த மாதிரி விஷயங்கள், வானியல் மற்றும் மின்னியல் அறிவியல், தேசிய அறிவியல் ஆராய்ச்சி கூடங்கள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் கிடையாது. இது உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கோம், டிஎன்பிஎஸ்சியோட அஃபிஷியல் வெப்சைட்டில் இங்கிலீஷில் இருக்கக்கூடிய சிலபஸை அப்படியே நம்ம தமிழில் கொடுத்துருக்கோம். வேறு எதுவுமே ஆடும் பண்ணல, ரிமூவும் பண்ணல, என்ன இருக்கோ அது அப்படியே தான் இருக்குது. தமிழில் மட்டும் டாபிக்ஸ் கொடுத்துருக்கோம். அடுத்து கெமிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு 6 டாபிக் கொடுத்துருக்காங்க. தனிமங்கள் மற்றும் சேர்மங்கள், அமிலங்கள், காரங்கள், உப்புகள், ஆக்சிஜனேற்ற முடுக்கம், கார்பன் மற்றும் அதன் சேர்மங்கள், நைட்ரஜன் மற்றும் அதன் சேர்மங்கள், உரங்கள் மற்றும் பூச்சிக்கொல்லிகள். அப்போ இந்த டாபிக் தனிமங்கள், சேர்மங்கள், அமிலங்கள், காரங்கள், ஆக்சிஜனேற்ற முடுக்கம்லாம் பேசிக்காக தெரியும். உரங்கள், பூச்சிக்கொல்லிகள், இதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க, ஏற்கனவே நம்ம ப்ரிலிம்ஸுக்கே படிச்சிருக்கோம். மெயின்ஸுக்கு புதுசாக படிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த கார்பன், நைட்ரஜன் தான். இதுவுமே கெமிஸ்ட்ரியில் வந்து 6வதுலேருந்து 10வது வரைக்கும் புக்கு படித்தவங்க எல்லாமே இதையும் முடிச்சிருப்பாங்க. ஸோ கெமிஸ்ட்ரி ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம். ஒரு 2 கொஷின் கேட்பாங்க கெமிஸ்ட்ரியில், அப்படின்னா 2 கொஷினுமே நம்ம ஈஸியாக அட்டன் பண்ணிட்டு வந்துடலாம். அது 6 மார்க்காகவும் இருக்கலாம், 12 மார்க்காகவும் இருக்கலாம், ஈஸியாக அட்டன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். கெமிஸ்ட்ரி ஈஸியாக அட்டன் பண்ணலாம். அவங்களுக்கு ஃபிசிக்ஸ்லாம் எங்கேருந்து கேட்பாங்கனே தெரியாது, ஆனால் கெமிஸ்ட்ரியில் இங்கேருந்து தான் கேட்பாங்க. அதே நம்ம ஏற்கனவே தெரிஞ்ச விஷயங்கள் இருக்குது, அதனால் நம்ம இதை ஈஸியாக முடிச்சிடலாம். அடுத்து உயிரியல், பயாலஜி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதில் வந்து வாழ்க்கை அறிவியலின் முக்கிய கருத்துக்கள், செல்லை பற்றி கொடுத்துருக்காங்க. அடுத்து உயிரினங்களின் பல்வேறு வகைப்பாடுகள், 5 உலக வகைப்பாடு, இதெல்லாம் படிச்சிருப்போம். அது அடுத்து ஊட்டச்சத்து, சமவிகித உணவு, சுவாசம், எப்படி சுவாசிக்கிறோம், இரத்த ஓட்டம் எப்படி இருக்குது, நாளமில்லா சுரப்பி மண்டலம், இனப்பெருக்க மண்டலம், விலங்குகள், தாவரங்கள் மற்றும் மனிதர்களின் உயிர் வாழ்க்கை, உயிரிய நலம் மற்றும் சுகாதாரம், இது எல்லாமே ஸ்கூல் புக்கில் இருக்குது உங்களுக்கு. ஓகேவா? வேர் டு ஸ்டடி வேணால் போடலாம். பல்லுயிரின வேறுபாடும் அதன் பாதுகாப்பும், மனித நோய்கள், முன்தடுப்பு மற்றும் பராமரித்தல், இதெல்லாம் ஈஸியாக எல்லாருமே படிச்சிருப்பீங்க. பரவும் பரவா நோய்கள் சின்ன பிள்ளையிலேருந்தே இன்ட்ரெஸ்ட்டாக படிச்சிருப்போம் அதெல்லாம். அப்புறம் மது அடிமையாதல் மற்றும் போதைப் பொருட்கள், இது ஒரு முக்கியமான டாபிக் அப்படின்னே சொல்லி சொல்லலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு 14 டாபிக் கொடுத்துருக்காங்க. ஜுவாலஜி, சாரி, பயாலஜியை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு 14 டாபிக் கொடுத்துருக்காங்க. அடுத்து வேறு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நமக்கு அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சி எப்படி இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக. அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சியில் அரசினுடைய கொள்கைகள் என்ன அப்படின்றதையும், அதற்கான நிறுவனங்கள் பற்றியும்
ஒன்று படிக்கணும். இதுதான் நம்ம புக்கை விட்டு வெளியே போகிற மாதிரி படிக்கும். மோஸ்ட்லி இதெல்லாம் உங்களுக்கு புக்லேயே ஸ்கூல் புக்லேயே இருக்கும், எல்லாமே 100% ஸ்கூல் புக்லேயே கவர் ஆகிருக்கும். ஆனால் இந்த அரசின் கொள்கை, இந்த அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சியில் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப நீங்கள் கொஞ்சம் புக்கை விட்டு வெளியே போய் படிக்கிற மாதிரி இருக்கும், கரண்ட் அஃபேர்ஸோட ஜாயின் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும். அறிவியல் தொழில்நுட்பத்தின் பங்களிப்பு, சாதனை, தாக்கம், நம்ம நாட்டினுடைய வளர்ச்சியில் அறிவியல் தொழில்நுட்பத்தினுடைய பங்களிப்பு எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி விஷயங்கள். ஆற்றலில் தன்னிறைவு, இந்த மாதிரி பார்க்குறோம் இல்லையா, நம்ம ரினியூவபிள் எனர்ஜி, நான் ரினியூவபிள் எனர்ஜி இந்த மாதிரி விஷயங்கள் பார்க்குறோம் இல்லையா, அந்த மாதிரி விஷயங்கள். அடுத்து எண்ணெய் வளம் கண்டறிதல், இந்த மாதிரி எண்ணெய் எங்கேருந்து எடுக்கிறோம் அந்த மாதிரி. அடுத்து மரபியல் அப்படின்றது, ஜெனட்டிக்ஸ் பற்றி படிப்போம். அடுத்து கடைசியாக கணிப்பொறி அறிவியல் மற்றும் அதன் முன்னேற்றங்கள் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. கணிப்பொறி அறிவியல் மற்றும் அதன் முன்னேற்றங்கள், இதுதான் உங்களுக்கு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, சயின்ஸ் அண்ட் அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சி, டெக்னாலஜியில் டெவலப்மெண்ட் எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி இந்த டாப்பிக்கில் கொடுத்துருக்காங்க. அடுத்து லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா சுற்றுச்சூழல் மற்றும் சூழலியல், இவிஎஸ்லேருந்து ஒரு டாப்பிக் காமனாக கொடுத்துட்டாங்க, சுற்றுச்சூழல் மற்றும் சூழலியல் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, காமனாக கொடுத்துட்டாங்க. அப்போ மொத்தம் எத்தனை டாப்பிக் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபிசிக்ஸில் ஒரு 11 டாப்பிக் இருக்குது, கெமிஸ்ட்ரியில் ஒரு 6 டாபிக் இருக்குது, பயாலஜியில் ஒரு 14 டாபிக் இருக்குது, அது இல்லாமல் இவிஎஸ்ல ஒரு டாபிக் இருக்குது. மொத்தம் எத்தனை டாபிக் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 32 டாபிக் இருக்குது. சயின்ஸ் அண்ட் டெக், அதாவது யூனிட் 1ல மட்டும் எத்தனை டாபிக் இருக்குது, 32 டாபிக் இருக்குது. அடுத்து யூனிட் 2, யூனிட் 3 ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம் தான், பேசிக்காக படிச்சுட்டு போயிருப்பீங்க. யூனிட் 2லாம் பால்ட்டியில் ஃபுல் அண்ட் ஃபுல் கவர் பண்ணியிருப்பீங்க, ரொம்ப ஈஸியான ஒரு விஷயமாக தான் இருக்கும். அப்போ அந்த யூனிட் 2ல எத்தனை டாபிக்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு 14 டாபிக்ஸ் இருக்குது. ஒரு 14 டாபிக்ஸ் நார்மலாக எடுத்தோன்னே ஸ்டேட் கவர்மெண்ட்னா என்ன, அதனுடைய அமைப்பு, பணிகள், கட்டுப்பாட்டு முறைகள், கவர்னர், சிஎம், நம்ம அமைச்சரவை, இந்த மாதிரி விஷயங்களை பற்றிலாம் படிப்போம். அடுத்து மாவட்ட நிர்வாகம், மாவட்ட நிர்வாகம் எப்படி பங்களிக்குது அப்படின்றத பற்றி, அதே மாதிரி அடுத்தும் அதே தான், மக்கள் நலம் சார்ந்த திட்டங்களில் மாவட்ட நிர்வாகத்துடைய பங்கு எப்படி இருக்குது அப்படின்றது. அடுத்து தமிழ்நாட்டின் தொழில்நுட்ப வரைபடம், தமிழ்நாட்டின் தொழில்நுட்ப வரைபடம், இது ஜாகிரபியில் வரும். அடுத்து பொதுப்பணிகளில் மாநில அரசின் பங்கு, மாநில அரசு பொதுப்பணிகளில் எப்படி ஆளெடுக்கிறாங்க. பேசிக்காக சொல்ல போனீங்க அப்படின்னா உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி பற்றி படிச்சிருவீங்க, டிஎன்பிஎஸ்சியில் யார் யார் இருக்கா, அது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க, அதனுடைய பணிகள் எப்படி இருக்குது, அந்த மாதிரி விஷயங்கள். அடுத்து மாநில நிதி ஆதாரங்கள், மாநிலத்துக்கு நிதி எங்கேருந்து வருது, பட்ஜெட் எப்படி தயாரிக்கிறாங்க, நிதி நிர்வாகத்தை பற்றியும் கொடுத்துருக்காங்க. நிர்வாகத்தில் தகவல் தொழில்நுட்பத்தின் பயன்பாடு, தகவல் தொழில்நுட்பம் வளர்ந்து வரும் காலத்தில் நமக்கு அது நம்மளுடைய மாநில நிர்வாகத்தில் அது எப்படி பயன்படுது அப்படின்ற ஒரு விஷயத்தை கொடுத்துருக்காங்க. அடுத்து மாநில அளவில் மின் ஆளுகை, மின் ஆளுகை அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை, இ கவர்னன்ஸ் தான். அடுத்து இயற்கை சீற்றங்கள், நமக்கு இந்த பேரிடர் மேலாண்மை பற்றி படிக்கணும், மத்திய மாநில பேரிடர் மேலாண்மை பற்றி படிக்கணும். அடுத்து சமூக நலம் அப்படின்ற ஒன்று கொடுத்துருக்காங்க, தமிழ்நாடு அரசுடைய சமூக நலத்திட்டங்கள் அப்படின்றது, இதெல்லாம் நமக்கு யூனிட் 8 யூனிட் 9ல படிப்போம் ரொம்ப ரொம்ப அதிகமாக. மத்திய மாநில உறவுகள், இது நமக்கு பால்ட்டியில் கவர் ஆயிரும். இந்தியாவுடைய தொழில்நுட்ப வரைபடம், இந்தியாவுடைய தொழில்நுட்ப வரைபடம் அப்படின்னு சொல்லி மொத்தமாக என்ன பண்ணிட்டாங்க, நமக்கு பேசிக்காக கொடுத்துட்டாங்க. நம்ம ஏற்கனவே என்ன பார்த்தோம், தமிழகத்தின் தொழில்நுட்ப வரைபடம் அப்படின்ற ஒரு விஷயம் பார்த்தோம், அதே மாதிரி இந்தியாவின் தொழில்நுட்ப வரைபடமும் கொடுத்துறாங்க. தொழிற்சாலைகள் எங்கெங்கே இருக்குது, தொழிற்சாலை பரவல் எங்கே இருக்குது, குஜராத்தில் என்ன இருக்குது, ஜார்க்கண்டில் என்ன இருக்குது, பீகாரில் என்ன இருக்குது, தமிழ்நாட்டில் என்ன இருக்குது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்ப்போம். அடுத்து அதே தான் நமக்கு, அடுத்து நமக்கு பணியாளர் தீர்மானம் மத்திய அளவில், நமக்கு எஸ்எஸ்சி பற்றியும் யூபிஎஸ்சி பற்றியும் படிப்போம். அடுத்து சமூக நலம், இந்திய அரசின் திட்டங்கள், ஏற்கனவே இங்கே பார்த்தோம் இல்லையா, சமூக நலம் தமிழ்நாடு அரசின் திட்டங்கள் அப்படின்ற ஒரு விஷயம் பார்த்தோம், 10வது பாயிண்டாக பார்த்துருக்கோம் இல்லையா, அதே தான் இங்கே இருக்குது. இப்போ பேசிக்காக ஒரு 4 விஷயம் மட்டும் நீங்கள் மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் சேர்த்து பார்த்துட்டா போதும், 3 விஷயம் மட்டும் பார்த்தா போதும். 1 வரைபடம், தொழிற்சாலை வரைபடம், தொழில்நுட்ப வரைபடம், தொழிற்சாலை பரவல் எப்படி இருக்குது அப்படின்றத இந்திய அளவில் பார்க்கணும். அதே போல் பொதுப்பணிகளில் மத்திய அரசின் பங்கு எப்படி இருக்குது அப்படின்றது, இந்திய அரசுடைய திட்டங்கள், சமூக நலத்துடைய சமூக நலத்தில் இந்திய அரசுடைய திட்டங்கள் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கணும். மத்திய மாநில உறவுகள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வருது. இங்கே உங்களுக்கு டாப்பிக்கில் தெளிவாக சொல்லிட்டாங்க, தமிழ்நாடு பற்றிய சிறப்பு குறிப்புகளுடன் மத்திய மாநில ஆட்சி முறை அப்படின்னு சொல்லி கொடுத்துறாங்க. இதுக்கு முன்னாடி இருந்தப்ப மத்திய மாநில ஆட்சி முறை அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்தது மத்திய அரசை பற்றியும் படிப்போம், மாநில அரசையும் பற்றி படிப்போம். இப்போ நம்ம சிலபஸ் எடுத்து உட்காந்து நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்குறப்ப தான் தெரியுது, இல்லை மோஸ்ட்லி நமக்கு என்ன தான் கொடுத்துருக்காங்க, மாநில அரசை பற்றி தான் எக்கச்சக்கமாக கேட்டிருக்காங்க. மத்திய அரசை பற்றி பெருசாக கேட்டிருக்காங்களா அப்படின்னு கேட்டால் இல்லை, மத்திய அரசை பற்றி ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் கேட்டிருக்காங்க. எங்கே கேட்டிருக்காங்க, நமக்கு இந்த லாஸ்ட் ஒரு 3 பாயிண்டில் தான் பண்ணியிருக்காங்க, மத்திய அரசை பற்றி கேட்டிருக்காங்க. ஓகேவா, அடுத்த டாபிக் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யூனிட் 3, அதாவது சோஷியல் இஷ்யூஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், சமூக பொருளாதார போக்குகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இப்போ இது ரொம்ப ஈஸி தான், ரொம்ப பேசிக்காக படிச்சுட்டு போனாலே போதும். மக்கள் தொகை பெருக்கம், மக்கள் தொகை எப்படி பெருக்கிட்டு இருக்கு, மக்கள் தொகை வெடிப்புனா என்ன, இந்தியாவில் இருக்கக்கூடிய வேலையின்மை பிரச்சனைகள் சொல்லிட்டாங்க, இந்தியா மற்றும் தமிழக அளவு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. அங்கே படிக்கிறப்ப நம்ம தமிழகத்தின் சிறப்பு குறிப்புகள்னு சொல்லி பார்த்தோம், இங்கே இந்தியா மற்றும் தமிழக அளவு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. அப்போ பேசிக்காக நம்ம இந்திய அளவும் பார்க்கணும், தமிழக அளவும் பார்க்கணும். செகண்ட் யூனிட் பார்க்குறப்ப நமக்கு எங்கெங்கெல்லாம் தமிழக அரசு கேட்டிருக்காங்களோ அங்கெங்கெல்லாம் தமிழக அரசு பார்த்தா போதும், எங்கே இந்திய அரசு கேட்டிருக்காங்களோ அங்கே இந்திய அரசு பார்க்கணும். அடுத்து குழந்தை தொழிலாளர்கள், அதாவது சமூகத்தில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயங்கள்,
இதை எழுதுறப்ப நீங்களே போகலாம், அதை எப்படி சரி பண்ணலாம், எது எதனால ஏற்படுது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேசிக்காக நீங்கள் எதுவுமே இங்கே மனப்பாடம் பண்ண வேண்டிய விஷயமே இருக்காது. அதனுடைய ஸ்கீம்ஸு, அது எந்த வருஷம் போட்டாங்க, அதை மட்டும் பார்த்துட்டாலே போதும். அதனுடைய கான்செப்ட்லாம் நீங்களாவே கொண்டு போயிடலாம். பேசிக்கான விஷயங்கள் உங்களுக்கே தெரிஞ்சதை வச்சு, பொருளாதார பிரச்சனைகள் என்னென்ன இருக்குது, அதே மாதிரி வறுமை எப்படி இருக்குது இந்தியாவில், அதே மாதிரி தூய்மை, நகர்ப்புறம் மற்றும் ஊரகப் பகுதிகளில் தூய்மை எப்படி இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம், இது தூய்மை இந்தியா திட்டம் பற்றிலாம் நீங்கள் எழுதலாம். அடுத்து பொதுவாழ்வில் ஊழல், இதெல்லாம் உங்களுக்கு பால்ட்டியில் வந்துடும். ஊழல் சட்டத்தின் ஆட்சி அப்படின்ற மாதிரி ஒரு டாபிக் வரும். பொதுவாழ்வில் ஊழல் எப்படி இருக்குது, சிவிசி பற்றி பார்ப்போம். இந்த மாதிரி ஊழலுடைய முன்தடுப்பு நடவடிக்கைகள் என்ன அப்படின்றத பற்றி பார்க்குறோம். அடுத்து மக்கள் நீதிமன்றம், லோக் அதாலத், இதுவும் நமக்கு பால்ட்டியில் கவர் ஆயிரும். அடுத்து இந்திய தலைமை கணக்கு தணிக்கையாளர், இந்த ஓம்புட்ஸ்மேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த மக்கள் குறை தீர்ப்பாளர், இது நம்ம ஒரு நாட்டிலேருந்து எடுத்திருப்போம், அந்த நாடு எது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும், ஸ்வீடன்லேருந்து எடுத்திருப்போம், அந்த மாதிரி இருக்கும். அடுத்து இந்திய தலைமை கணக்கு தணிக்கையாளர், இதுவுமே நமக்கு பால்ட்டியில் கவர் ஆயிரும். அடுத்து கல்வியறிவின்மை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது பேசிக்கான டீட்டெயில்ஸ் தான். இந்தியாவோட லிட்டரசி ரேட் என்ன, தமிழ்நாடு அதில் என்ன லெவலில் இருக்குது, எந்த ஸ்டேட்டு முன்னாடி இருக்குது, கல்வியறிவின்மைக்கு வந்து வறுமை ஒரு காரணமாக இருக்குது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்ப்போம். அடுத்து பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல் அப்படின்ற ஒரு டாபிக், இது ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக்னு சொல்லலாம். பெண்களை பற்றி திரும்ப திரும்ப கொஸ்டின்ஸ் கேட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க. ஸோ பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல், அந்த பெண்கள் மேம்பாட்டு நடவடிக்கைகளாக கவர்மெண்ட்டுடைய பங்கு எப்படி இருக்குது அப்படின்றது ஒரு டாபிக். அதே மாதிரி பெண்களுக்கு எதிரான சமூக அநீதிகள் இருக்குது, குடும்ப வன்முறை, வரதட்சணை பிரச்சனைகள், பாலியல் தாக்குதல்கள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எப்படி நம்ம சரி செய்யலாம், அது எதனால் ஏற்படுது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதில் இருக்கும். ரொம்ப பேசிக்கான ஒரு விஷயம் தான் இருக்கும். அதெல்லாம் இந்த பெண்களுக்கு எதிரான சமூக அநீதிகள் அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் கேட்டாங்கன்னா நீங்களே இப்போ எழுதிலாம், ஒரு 15 மார்க் கொஸ்டின் எழுதிலாம் அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த வச்சு. அந்தளவுக்கு ரொம்ப பேசிக்காக தான் இருக்கும். ஒரு சில டாபிக் இந்த ரவுண்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா, இந்த டாபிக்ஸ் மட்டும் தான் நமக்கு என்ன இருக்கும், வேறு பாலிட்டி இதுலேருந்து வரும், மற்றதெல்லாம் நம்ம எதுவுமே தெரிலனா கூட கதை அடிச்சு விட்டு வரலாம், அந்த மாதிரி தான் இருக்கும். நாட்டின் வளர்ச்சியில் வன்முறையின் பாதிப்புகள், வன்முறை அப்படின்ற ஒரு விஷயம் நாட்டினுடைய வளர்ச்சியை எவ்வாறு பாதிக்கிறது அப்படின்ற ஒரு விஷயம், மத வன்முறை அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது, அதே மாதிரி தீவிரவாதம் அப்படின்ற ஒன்று இருக்குது. அடுத்து மனித உரிமை பிரச்சனைகள் அப்படின்றது கொடுத்துருக்காங்க, இது நமக்கு பால்ட்டியில் வந்துடும். தகவல் அறியும் உரிமையும் நமக்கு பால்ட்டியில் வந்துடும். தகவல் ஆணையங்கள் வச்சுருப்பாங்க இல்லையா, மத்திய அளவில் ஒன்று, மாநில அளவில் ஒன்று வச்சுருப்பாங்க, அதெல்லாம் அதை பற்றி படிப்போம். அடுத்து கல்வி, எஜுகேஷன், இதெல்லாம் பேசிக்கான டீட்டெயில்ஸ் தான். அடுத்து கல்வி மற்றும் பொருளாதார வளர்ச்சிக்கும் இடையான தொடர்பு, கல்விக்கும் பொருளாதார வளர்ச்சிக்கும் தொடர்பு எப்படி இருக்குது, கல்வி அதிகமான பொருளாதார வளர்ச்சி இருக்கும், அந்த மாதிரி விஷயங்கள் எப்படி தொடர்பு. இப்போ கல்வி மற்றும் பொருளாதார வளர்ச்சினா உங்களுக்கே பேசிக்காக தெரியும், ரெண்டுமே நேர்மறையாக தான் இருக்கும். கல்வி அதிகரித்தா பொருளாதார வளர்ச்சியும் அதிகரிக்கும், அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. அடுத்து சமூக மேம்பாட்டு திட்டங்கள் என்னென்ன பண்ணுறாங்க, யூனிட் 9 இருக்கும். வேலை உறுதியளிப்பு திட்டம், என்னென்ன திட்டங்கள், வேலை வாய்ப்பு அளிக்கிறதுக்காக என்னென்ன திட்டங்கள் பண்ணியிருக்காங்க அப்படின்றது. அடுத்து சுய வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் முனைவோர் மேம்பாட்டுக்காக, எல்லாரும் ஒருத்தட்ட போய் வேலை பார்க்கணும்னு சொல்லி இல்லாமல் தாங்களாக ஆரம்பிக்கிறது சுய வேலைவாய்ப்பு, தொழில் முனைவர், என்டர்பிரினர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, அவங்களுடைய மேம்பாட்டுக்காக என்னென்ன திட்டங்கள் பண்ணுறாங்க அப்படின்றது. அடுத்து சமூக நலத்தில் அரசு சாரா நிறுவனங்களின் பங்கு, சமூக நலத்தில் அரசு சார்ந்த நிறுவனங்கள் பற்றி நிறையா பார்த்தோம், அரசு சாரா நிறுவனங்கள் என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்றத பற்றி நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. அடுத்து வேறு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அரசின் சுகாதார கொள்கைகள், இதுவுமே நம்ம யூனிட் 9 பார்த்துறோம், இதுவுமே யூனிட் 9 பார்த்துறோம். அப்போ இந்த ரவுண்ட் பண்ணியிருக்க டாபிக் தவிர மற்ற எல்லாமே நமக்கு பேசிக்கான விஷயங்கள் தான், மற்ற எல்லாமே பேசிக்காக தான் இருக்கும், ஈஸியாக பார்த்துடலாம். இதில் உங்களுக்கு எத்தனை டாபிக் இருக்குது, 23 இருக்குது, இதில் ஒரு 23 இருக்குது. அது இல்லாமல் நமக்கு அட்மினிஸ்ட்ரேஷனில் ஒரு 14 இருக்குது, அட்மினிஸ்ட்ரேஷனில் ஒரு 14 இருக்குது. அது இல்லாமல் நம்ம இதில் பார்த்தோம் சயின்ஸ் அண்ட் டெக்கில் ஒரு 32 டாபிக்ஸ் இருக்குது. மொத்தம் நமக்கு எத்தனை டாபிக் வருது, ஒரு 69 டாபிக் வருது, 69 டாபிக். ஓகேவா, 69 டாபிக் இருக்குது. ஏன் ஒரு நாளைக்கு ஒரு 2 டாபிக் ரொம்ப ஏற்கனவே படித்தது தான், நம்ம எல்லாமே ஏற்கனவே படித்தது தான், எதுவுமே புதுசாக படிக்க போகிறதுல ஒரு நாளைக்கு ஒரு 2 டாபிக் படித்தா கூட நம்ம என்ன பண்ணிடலாம், ஒரு 35 டேஸ்லேயே என்ன பண்ணிடலாம், கம்ப்ளீட் பண்ணிடலாம். சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டு மார்க் டெஸ்ட் எங்கேயாச்சும் போய் டெஸ்ட் பேட்ச் போட்டாங்கன்னா அட்டன் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இது மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் எழுதி எழுதி பார்க்கணும், எழுதி எழுதி பார்க்குறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா, தமிழில் சில இது எல்லாமே எந்நேரம் ஜாயின் பண்ணியிருப்பீங்க மோஸ்ட்லி ஏதாச்சும் அகாடமியில், உங்களுக்கு இங்கிலீஷில் தான் சிலபஸ் இருக்குது, தமிழில் சிலபஸ் இல்லை, எதை படிக்கிறேன்னு தெரில அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருந்தீங்க, நிறைய பேர் டெலிகிராமில் மெசேஜ் பண்ணீங்க, அதுக்காக தான் இது யூனிட் 4 யூனிட் 5 ரெண்டுமே நமக்கு நடப்பு நிகழ்வுகள் தான். ஓகேவா, அது பிரச்சனை கிடையாது. இப்போ இதுதான் மொத்தம் நமக்கு எத்தனை டாபிக் இருக்குது, மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 69 டாபிக் இருக்குது. இந்த 69 டாபிக் படித்தா போதும், நம்ம ப்ரிலிம்ஸுக்கு படிக்கிறப்ப எத்தனை டாபிக் படித்தோம், கிட்டத்தட்ட 200 டாபிக் மேலே படிச்சிருப்போம், 200-250 டாபிக் படிச்சிருப்போம். ஆனால் நம்ம இப்போ எத்தனை டாபிக் தான் படிக்க போகிறோம், வெறும் 69 டாபிக் தான் படிக்க போகிறோம், அதனால் நல்லா படித்து வச்சுக்கோங்க. ஓகேவா, இப்போ தமிழ் சிலபஸ் கேட்டிருந்தீங்க, தமிழ் சிலபஸ் நம்ம கொடுத்துட்டோம், நம்ம டெலிகிராம் சேனலில் இந்த PDF இருக்கும், டெலிகிராம் சேனலில் எடுத்துக்கோங்க. டெலிகிராம் சேனலில் இல்லாதவங்க இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் சேனலோட லிங்க்கு தரேன், அதை தொட்டு நம்ம சேனலில் இது இருக்கும், எடுத்துக்கோங்க. ஓகேவா, அப்போ நம்ம அடுத்த வகுப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.